அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மெடிசன் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பேட்ச் ஃப்ளவர் சீரீஸில் பார்க்கக்கூடிய ரெண்டாவது ரெமடி. இதோட பேர் வந்து அக்ரிமோனி. ஃபுல் நேம் வந்து அக்ரிமோனியா யூப்பட்டோரியா. இது என்ன ஃபேமிலின்னு பார்க்கும்போது ரோசேசியே. பொதுவாக வந்து ரெண்டு மெத்தடை தயாரிக்கணும்னு மெடிசன் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து சன் மெத்தட். ஸோ அக்ரிமோனின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து லிவர் ட்ரபிள்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெடிசன். இவங்க மைண்ட் வைஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து இன்டர்னல் டார்ச்சர் பெயின் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மறைச்சிக்கிட்டு மற்றவங்கள சந்தோஷமாக இருக்க வைக்கிறதுல ரொம்ப விரும்புவாங்க. மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத வந்து ரொம்ப பார்த்து மகிழ்ச்சி அடையணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். பிரச்சனை அப்படின்னு இது இங்கே போனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இதுலேயுமே ஒரு ஆங்ஸைட்டி ஒரு ஹரி இருக்கும் அவங்களுக்கு. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கும். அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு ஸ்ப்ளிட்டாக இருப்பாங்க. இதுதான் நான் செய்யணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு, ஆனால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ஒரு மனசாட்சி படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு நல்ல டானிக்காக இருக்கும் அவங்களுக்கு. வந்து எதுவாக இருந்தாலும் பிரேவ் ஃபேஸாக வச்சுப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து எவ்வளோ பயம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி தெரிவாங்க. அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் வந்து காடுக்கு கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு ரிலீஜியஸ் மேட்டரில் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடவுள் தொண்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃபிசிக்கலாக அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு எப்போதுமே ஒரு அடிக்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிமுலன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஒன்று பீடா இல்லாட்டி வந்து ஒரு சிகரெட்டு இல்லைன்னா ஒரு லிக்வர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க அவங்க. அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஸோ ஏற்கனவே அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அதை நினச்சிப்பாங்க. ஸோ சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் அண்டு டியோடினல் அல்சர், ஹெட்டேக், ஹைப்பர் டென்ஷன், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், க்ரான்ஸ் டிசீஸ், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டஸ் மெலிட்டஸ், கான்ஸ்டிபேஷன், லிவர் அண்டு கேல் பிளாடர் ப்ராப்ளம், இன்சோம்னியா, பிளாடரில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே, அப்புறம் ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ், மைக்ரைன், ஸ்கின் டிஸார்டர், எல்லாத்துக்குமே இந்த மெடிசன் வந்து நல்லா வேலை பார்க்கும். அது இல்லாமல் ஒரு பாம்பு கடிச்சிச்சு இந்த மாதிரியான ஒரு இன்ஜுரி, எல்லா டைப் ஆஃப் இன்ஜுரிக்குமே அது வந்து டிஸ்லொக்கேஷன், அப்புறம் வந்து நமக்கு ஏற்படுற சுளுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்குமே இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து டைஜஷன் சரியாக இல்லை, இம்பேர்டாக இருக்குன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த மெடிசன் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். காஃப் வந்து நிறைய அந்த சளி வெளியேறுதலோடு இருக்கும். அந்த சளி வெளியேறும்போது அவங்களுக்கு வந்து யூரினும் வந்து இன்வாலண்டரியாக அவங்க இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா டைப் ஆஃப் வூண்டுக்குமே, அந்த புண்ணு அடிபடுறது எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிசன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்போ ஹோமியோபதியில் என்னென்ன மெடிசனோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, செலிடோனியம், ஸ்டாபிசாகிரியா, மேக்கார்ப், மேக்மியூர், நேட்ரம் கார், லில்லியம் டிக், பிளாட்டினா, ஸ்பைஜீரியா, அந்த மாதிரி நிறைய மெடிசனோட கம்பேர் பண்ண முடியும். பேட்ச் ஃப்ளவர் ரெமடியில் எதை எதை கம்பேர் பண்ண முடியும்னு பார்க்கும்போது, வைல்டு ஓட், வால்நட், ஏம், வைல்டு செஸ்ட்நட், ஒயிட் செஸ்ட்நட், மிம்முலஸ், ராக் வாட்டர், செரி ப்ளம், அந்த மாதிரி மற்ற மெடிசனோட பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் கூடயும் இதை கம்பேர் பண்ண முடியும். இதுதான் இந்த அக்ரிமோனி பற்றியான பதிவு. இது இதை தாண்டி வேறு என்ன ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு, மெயினாக வந்து சைக்கோசோமேட்டிக் இல்னஸ்க்கு, அப்புறம் வந்து அவங்கள வந்து ஒரு தைரியமான ஆளாக வெளிக்காமிச்சுக்கிடுவாங்க. உள்ளே வந்து அவங்களுக்கு இருக்க கஷ்டம் எதையுமே வந்து வெளிக்காமிச்சுக்காமல் எமோஷன்ஸை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணி வச்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.